2.9% லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு செடான் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே 20x16 லிவிங் ஹால், 10x13 கிச்சன் ஏரியா, 16x10 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சேம் 16x10 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் அண்ட் பேசேஜ்னு சூப்பரான பிளான் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்ட டியூப்ளெக்ஸ் டியூபிஹெச்கே வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லிவிங் ஹால் கிச்சன் பெட்ரூம்ஸ்னு எல்லாத்துலேயும் சூப்பரான டிசைனில் இன்டீரியர் பண்ணி சிம்பிளான டபுள் சைடு எலிவேஷன் டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்ட இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது என்னதோட பட்ஜெட் என்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூர் துடிலூருக்கு அடுத்து தொப்பம்பட்டியில் இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. 25x50 கிழக்கு தெற்கு 2.9% லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்து 1450 ஸ்கொயர் ஃபீட்டாக இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. பிஸ்தா கிரீன் அண்ட் டெக்ஸ்டர் ஒர்க் மூலமா எலிவேஷன் ஒர்க் ஃப்ரண்டேஜ் அண்ட் காம்பவுண்ட் வால் வரைக்கும் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற லேசர் கட் எம்எஸ் கிரில்கேட் தாண்டி உள்ள என்ட்ரானதும் கார் போர்ட்டிக்கோ 12x20 ஒரு பெரிய செடான் ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணுறதுக்கு எதுவும் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிக்கோட சவுத் ஈஸ்டில் கார்டன் ஏரியாக்காக ஸ்பேஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. போட்டிக்கோட ஃப்ளோர் டைல்ஸ் ஹெவி டியூட்டியாக கொடுத்து வால் டைல்ஸ் 4x2 டைமென்ஷன்ஸ் சூப்பரான டிசைனில் லேயிங் செஞ்சு டியூயல் அண்டர் கிரவுண்ட் சம் 6500 லிட்டர் கெப்பாசிட்டியாக கொடுக்கப்பட்டதோட நார்த் வெஸ்ட்டில் ஒரு அவுட் டாய்லெட் ப்ரொவிஷனை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அஞ்சு கிலோ டைமென்ஷன்ஸ் டீ கோட் மெயின் டோர் தாண்டி உள்ள என்ட்ரானதும் லிவிங் ஹால் 16x20 இந்த லிவிங் ஹாலில் டபுள் ஏர் ஃபால் சீலிங் சூப்பரான லைட்டிங் டிசைனோட கொடுத்து பேஸ் கேபினட் அண்ட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் யூனிக் டிசைனில் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லிவிங் ஹாலேயே பக்காவான வாஸ்தில் பூஜா ஏரியா ப்ரொவிஷன்ஸ் மற்றும் ஸ்டேர்கேஸ் கீழே யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் ஈஸ்டில் என்ட்ரானதும் கிச்சன் ஏரியா 10x13 சைஸில் லாவிஷாக கொடுக்கப்பட்டிருக்கு. வால் டைல்ஸ் ஒயிட் கலர் காம்பினேஷன்லையும் இன்டீரியர் ஒர்க்ஸான லாஃப்ட் கவரேஜ், வால் கேபினட், டால் யூனிட், பேஸ் கேபினட், ஆயில் புல்அவுட், கட்லரி யூனிட் எல்லாமே கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. சைஸ் 16x10 இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவரேஜ், வார்ட்ரோப் ஒர்க் சிம்பிளான டிசைனில் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அட்டாச் டாய்லெட் 4:30 வால் டைல்ஸ் சூப்பரான டிசைனில் லேயிங் பண்ணி பிராண்டட் சானிடைஸ் ஃபிட்டிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட இன்னஸ்டார் மூலமா மேலே வந்ததும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மற்றும் ஓப்பன் டெரஸ் போறதுக்கான பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. பேசேஜோட சவுத் வெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. சைஸ் 16x10 கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம்ல கொடுக்கப்பட்டது போலவே லாஃப்ட் கவரேஜ் அண்ட் வார்ட்ரோப் ஒர்க் கொடுத்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டடி யூனிட்டும் அட்டாச் செய்யப்பட்டிருக்கு. அட்டாச் டாய்லெட் 4:30 ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன் வால் டைல்ஸ் பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ்னு சூப்பரான டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. பேசேஜோட ஈஸ்ட்ல எக்ஸிட் ஆனதும் ஹில்வியூ டைப்பில் அமைஞ்சிருக்கிற இந்த ஓப்பன் டெரஸில் யூட்டிலிட்டி ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 75 லட்சமாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றினா உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.